தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 18 பேரும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வோம் என தங்க தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். மதுரையில் டிடிவி தினகரனுடன் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 18 பேரும் ஆலோசனை நடத்தினர். பின்னர் தங்க தமிழ்ச்செல்வன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தகுதி நீக்க வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும் என்றார். சபாநாயகரின் தீர்ப்பு தவறு என நிரூபிப்போம் என்றும் தேர்தல் வந்தால் உறுதியுடன் சந்திப்போம் என்றும் கூறினார். 18 எம்எல்ஏக்களை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டதுக்கு காரணம், சட்டப்பேரவைத் தலைவர் ஒவ்வொரு முறையுமே பழிவாங்கும் நோக்கத்தோட நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காரு. நாங்கள் 18 பேர் அண்ணன் டிடிவி தினகரன் பக்கம் இருந்த ஒரே காரணத்திற்காக சட்டமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டிருக்கு. அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறாரு. ஓட்டு மாற்றி போட்ட ஓ பன்னீர்செல்வம் உட்பட 11 பேர் மீது இதுவரைக்கும் நடவடிக்கை இல்லை. இதை உலகத்துக்கு தெரியப்படுத்தினு நாங்கள் நிரபராதி, சட்டப்பேரவைத் தலைவர் செய்தது தவறு என்பதை சுட்டிக்காட்டும் வண்ணம்தான் உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் மேல்முறையீடு பண்ணுவதாக 18 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஏகமனதாக முடிவெடுத்திருக்கோம். மேல்முறையீடு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, நாளையே தேர்தல் வந்தாலும் 18 பேரும் தேர்தலை சந்திக்க தயார். எங்களுக்கு கொடுத்த தீர்ப்பில் நிறைய குறைபாடு இருக்கிறதா வழக்கறிஞர் சொல்கிறார். இது எடியூரப்பா வழக்கில் இதே மாதிரி தான். சிஜே இன்னொரு ஜட்ஜு, இங்கேயும் சிஜே இன்னொரு ஜட்ஜு, அங்கேயும் மூணாவது ஜட்ஜு, இங்கேயும் மூணாவது ஜட்ஜு. ஆனால் அங்கே குமார் சொன்னது தான் உச்ச நீதிமன்றத்தில் எடுபட்டுச்சு. இங்கே நம்ம சுந்தர் சொன்ன ஜட்ஜு தான் எங்களுக்கு சாதகமாக உச்ச நீதிமன்றத்தில் வரும்ன்றது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. 30 நாள் இல்லை 30 to 90 நாள் ஃபைல் பண்ணலாம், அதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அதுக்குள்ளே நாங்கள் ஃபைல் பண்ணி மேல்முறையீடு போவோம். மேல்முறையீடு போகாது, போக மாட்டேன்னு சொன்னேன் உண்மை. இப்போ எங்களுக்கு என்ன சட்ட பயம், இந்த இந்த மைனாரிட்டி அரசை பார்த்து எங்களுக்கு என்ன பயம் வருதுன்றா, எதுக்கு எடுத்தாலும் அரசாங்கத்தை வச்சு பவரை வச்சு எல்லாத்துக்கும் தண்டனை கொடுக்கறது மாதிரி வர்றாங்க. நாங்கள் ரிட்டர்னிங் ஆஃபீஸரில் ஃபைல் பண்ணும்போது கூட எங்களை டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நாங்கள் சரின்னு சொல்கிறதுக்காக தான் இப்போ மேல்முறையீடு பண்ணுறோமே தவிர இதுக்காக இல்லை. மேல்முறையீடு பண்ணிக்கி இருக்கும்போது எலெக்ஷன் அடுத்த மாதமே டிக்ளேர் பண்ணால் 18 சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த தேர்தலில் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கும், வெற்றியும் பெற போகிறது உண்மை. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.